ஒரு மக்கள் மத்தியில் குறிப்பாக வாக்காளர்கள் அவருடைய மத்தியிலே திமுக மேலே இருக்கின்ற ஒரு கடுமையான அதிருப்தி வந்து வெளிப்படுகிறது. அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய பொன்மனச்சம்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அலை, அதே போல் அம்மா அலை, இரட்டை இலை அலை இதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வீசிக்கொண்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால் ஒரு கடுமையான அளவிற்கு மக்களுடைய ஒரு வெறுப்பை, ஒரு கடும் அதிருப்தியை, ஒரு கோபத்தை சம்பாதித்திருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. எனவேதான் இன்றைக்கு செல்லுமிடமெல்லாம் மக்களுடைய ஒரு ஏகோபித்த ஆதரவு. எனவே ஒரு வாக்குறுதிகளெல்லாம் திமுக கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஏமாற்றியதெல்லாம் மக்கள் இன்றைக்கு நினைத்து ரொம்பவும் வந்து ஒரு இந்த ஆட்சி மேலே ஒரு கடும் அதிருப்தி எல்லாம் ஏற்பட்டு எங்களுடைய சாதனைகள், திமுக அரசுடைய வேதனைகள், திமுக அரசுடைய அவலநிலை இதையெல்லாம் மக்களிடத்திலே எடுத்து சொல்லி அந்த அடிப்படையிலே திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து இன்றைக்கு நிற்கின்ற நிலையில் ஒரு மகத்தான வெற்றியை மாநகராட்சி பேரூராட்சி இந்த தேர்தலிலே நிச்சயமாக பெறும் என்ற உறுதியான அந்த தகவலை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நீட் பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒட்டுமொத்த நிலை. அதற்கு சட்டபூர்வமாக எடுக்கின்ற நடவடிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும். ஆனால் கடந்த காலத்திலே பிள்ளையும் கிளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுகின்ற கதையாக நீட்டை வந்து கொண்டு வந்தது இவர்கள்தான். ஆனால் இவர்களே இன்றைக்கு இப்போ நீட்டை வந்து நாங்கள் இப்போ தேவையில்லை என்று தீர்மானம் போடுவது ஒரு வினோதமாக இருக்கின்றது. எனவே ஆனால் முதல் கையெழுத்து நீட்டாக ஒழிப்பதாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு தான் வித்தியை சுற்றமாக தெரியும் சொன்னது திமுக. ஆனால் அந்த முதல் கையெழுத்து போட்டு முடிக்க வேண்டியதானே, மாநில பட்டியலில் இல்லை, பொதுப்பட்டியலில் இருக்குது. ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கின்ற விஷயத்தை அன்றைக்கி திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அன்றைக்கி வந்து எமர்ஜென்சியில் மாநில பட்டியலுக்கிருந்து மத்திய பட்டியலுக்கு பொதுப்பட்டியலுக்கு மாற்றும்போது 17 வருஷம் மத்தியிலே ஆட்சி இருந்தாங்க இவங்க. 17 வருஷம் ஆட்சியில் இருந்து அதை மாற்றுவதற்கு உண்டான முயற்சி என்ன பண்ணாங்க, திரு காந்தி சொல்லும் இன்றைக்கி போய் மூவ் பண்ணுறாரு மாநில பட்டியல் வருவார், மாநில பட்டியலுக்கு வரன்ட்டுன்னு சூரியன் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போல் அவருடைய பேச்சு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நீட்டை பொறுத்தவரை ஊர் ஊராக போய் சொன்னேன், பிரச்சார வண்டியில் போயிட்டு சேக்கூரா அது சேப்பாக்க சேக்கூரா யாரும் தெரியும் உங்களுக்கு எல்லாம், யாரும் தெரியல உங்களுக்கு யார், திரு உதயநிதி ஸ்டாலின் ஆலையா அப்சாண்டிங் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆனால் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி டிவியில் வர்றாரு, கரூரில் பிரச்சாரம், தஞ்சாவூர் தொடங்கி கரூரில் பிரச்சாரம். நான் கரூர் பிரச்சாரத்தை தான் டிவியில் பார்த்தேன். நான் கேட்குறேன், ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம், எதிர்கட்சிக்கு ஒரு சட்டமா? ஆளுங்கட்சிக்கு தான் வந்து சட்டம் கிடையாது போல இருக்குது, எதிர்கட்சிகள் தான் சட்டம். எதிர்கட்சிகள் வந்து கொரோனா விதியை பின்பற்றணும், அதே போல் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற ரூல் எல்லாம் பின்பற்றணும். ஆனால் ஆளுங்கட்சி அதெல்லாம் நாங்களாம் பின்பற்ற மாட்டோம். பொதுக்கூட்டங்கள் திறந்த வெளியில் நடத்தலாம், அதுக்கு 1000 பேர். அதே போல் இன்டோர் மீட்டிங் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்குள்ளே இருக்கலாம் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற சட்டமும். ஆனால் பேரணியும் ஒரு ஊர்வலமாக நடத்த தடை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரச்சார வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஊர் ஊராக போய் ஒரு பேரணியாக ஒரு ஊர்வலமாக செல்ல முடியும்? செல்ல முடியாது, சட்டத்தின்படியே தப்பு அது. இதனால் தான் எங்களுடைய கழக சட்ட ஆலோசனைகளுக்கு திரு பாபு முருகல் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் வருஷம் பெட்டிஷன் கொடுக்க போகிறார் இன்றைக்கி. அது மாதிரி சட்டத்தை வந்து அவங்களுக்கு சட்டம் கிடையாது, பிரச்சார வண்டி எடுத்து சுற்றுறாரு. சரி, பிரச்சார வண்டி எடுத்து சுற்றினவர் அங்கே அமோக வரவேற்பு இருக்கானா? இல்லை. போன இடங்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்களா, அதெல்லாம் என்னாச்சின்னு. உடனே சேப்பாக்க சேக்கோர உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இன்னும் 5 வருஷம் இருக்குது. அப்போ 5 வருஷம் இருக்குன்னா ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல செய்ய உடனே செய்கிற வேலை தானே சொன்னீங்க நீங்கள். அப்போ வந்து 5 வருஷத்தில் வந்து 2026 ஏப்ரல் மாதத்தில் நடக்கிற எலெக்ஷனுக்கு 2025 ஜனவரி மாதத்தில் அப்போ கொடுத்தா 4 மாதம்தான் 1000 ரூபா கொடுப்பீங்களா நீங்கள் மகளிருக்கு? எவ்வளோ பெரிய ஏமாத்து வித்தை பாருங்கள். இப்போது அப்போ நீங்கள் சொல்லிட்டு போக வேண்டியதானே, நாங்கள் வந்து 5 வருஷத்தில் நாங்கள் பொறுமையாக செய்வோம், உடனடியாக செய்வோம் தானே சொன்னீங்க நீங்கள். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியாவில், அந்த அளவுக்கு இன்றைக்கி போராட்டம்லாம் எதிர்ப்பு. ஆடு வந்து குட்டியை விட்டு ஆழம் பார்க்கன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அதுபோல் தான் இன்றைக்கி வந்து
திமுக தலைவர் ஸ்டாலினை இன்னைக்கு தன் குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற கதையை இன்னைக்கு ஆரம்பிச்சு விட்டார் உதயநிதி ஸ்டாலினை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, மக்களை சந்திக்க வேண்டியதானே. இப்போ எங்களை பொறுத்தவரை ஒருங்கிணைப்பாளர், அதே இப்படி இணை ஒருங்கிணைப்பாளர், தலைமைக்கல நிர்வாகிகள் உட்பட நான் எல்லாமே போய் பிரச்சாரம் பண்ணுறோம், நாங்களாம் பிரச்சாரம் பண்ணுறோம். மக்களுடைய அமோக வரவேற்பு இருக்குது. எங்களை பார்த்து மக்கள் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, எங்களை பார்த்து ஆனந்தமாக வந்து மலர் தூறான், வணக்கம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தாங்க ரெட்டலை ஓட்டு அப்படின்ட்டு எங்களை பார்த்து அந்தளவுக்கு ஆர்ப்பரிப்பு இருக்கிறாங்க. ஆனால் திமுக அன்றைக்கி மக்களை ஃபேஸ் பண்ண முடியல, அவங்க முகத்தை பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது போனால் நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னு பயந்துக்கிட்டு திரு ஸ்டாலினை வீடியோ கான்ஃபரன்சிங், காணொலி காட்சி, அந்த காட்சி மூலம் அவருடைய அழகை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதுதான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்குது. ஏன் நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து உங்கள் பாணியிலே கேட்குறேன், எங்களை கேட்டு எங்களை எதிர்கட்சியாக இருக்கும்போது திராணி, தெம்பு, தைரியம் இல்லையா இருக்கான்னு கேட்டிங்களா இல்லையா, அதே தான் நாங்கள் உங்களை கேட்குறோம். திராணி இருக்கா, தெம்பு இருக்கா, தைரியம் இருக்கா, மக்களை சந்திக்கிறது போய் நேரடியாக போய் மக்களை சந்திக்க வேண்டியதானே. ஏன் வந்து ஒரு மறைந்திருந்து ஒளிந்து காணொலி காணொலி காட்சி மூலமாக நீங்கள் வந்து சந்திக்கணும் நீங்கள். இப்போ இந்த மாதிரி இந்த இப்போ சேப்பாக்க சேக்கூரா ஒரு வரலாற்று தீர்மானம் வந்து போடுறேன்னு சொல்லிட்டு இவங்க போட்டாங்க. இது தீர்மானத்தார் அராசா எங்கே நாங்கள் போடும்போது எப்படி வந்து விமர்சனம் பண்ணார், விலக்களிக்க முடியாத ஒரு சட்டத்துக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்களா முட்டா பசங்கள்னாரு. அப்போ அந்த முட்டா பசங்கள்னு இப்போ ராஜா இவங்களை தான் சொல்கிறார் இவர், அவருடைய பாணியில் நான் சொல்கிறேன் நான். அப்படி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றும் போது நீட்டுக்கு சேப்பாக்க சேக்குவாரா உதயநிதி ஸ்டாலின் எங்கே இருந்தார், ஏன் வரல அவர், ஏன் வரல, ஏன் வரல அவர், வெளியே ஆனந்தமாக போயிட்டார் வெளியில் உல்லாச பயணம். அதனால் இப்படி இருக்குது நாடு இன்றைக்கி என்ன பண்ணுறது, ஏதோ பூமாலை வந்து சிக்கி தவிக்கிற மாதிரி இன்றைக்கி யாருக்கிட்டையோ மாட்டிங்கன்னு இந்த பூமாலை வந்து சின்ன பணமாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு என்ற பூமாலை இல்லை. அப்போது எதுவாக இருந்தாலும் சரி, ஜனநாயகத்தில் வந்து பொதுவாகவே வந்து வன்முறை கலாச்சாரங்கள் வந்து நாம் வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா வன்முறை கலாச்சாரங்கள் முற்றிலுமாக வந்து ஒதுக்கப்பட வேண்டும். எனவே நகத்துக்கு நகம், சதைக்கு சதை, ரத்தத்துக்கு ரத்தம், அந்த கோட்பாடு மாறும். எனவே சட்ட ரீதியாக இருக்குது. எனவே ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும், அவங்க கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்காங்க, எங்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை, அதே போல் காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்கும், அதே போல் திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கும், அந்தந்த கொள்கையின்படி தான் அந்தந்த கட்சி நடக்கும். ஆனால் அதுக்காக வந்து ஒரு ஆயுதத்தை எடுப்பது, பெட்ரோல் குண்டு வீசுவது என்பது உண்மையிலேயே வந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு ஏற்க முடியாத விஷயமாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். பிடிப்பட்ட அந்த நபர் வந்து அஞ்சு மாதத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவர் மேலே 10 மேற்பட்ட வழக்கு இருக்குது அந்த பிடிப்பட்ட பெட்ரோல் குண்டு வீச நபர் மீது. ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் வந்து நீட்டுக்கு எதிராக வந்து இவங்க பேசுகிறாங்க, அதனால தான் பெட்ரோல் குண்டு வீசணும்னு சொல்லிட்டு அவர் கருத்து சொல்கிறாங்க. அதுதாங்க, எது எப்படி இருந்தாலுங்க வன்முறை என்பது தீர்வாகாது, வன்முறை என்பது தீர்வாகாது. நான் தான் முன்னாடியே வந்து சொல்லிட்டேனே, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும். ஸோ அந்த கொள்கைகள் இருக்கின்றதால மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, யார் சரியான பாதையில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அது மக்கள் தான் இறுதி தீர்ப்பாளர்கள், மக்கள் தான் இறுதி ஜட்ஜு, மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அதாவது ஜனநாயகத்தில் வந்து இறுதி எஜமானர்கள் மக்கள் இருக்கிற நிலையில் மக்கள்கிட்ட தான் அந்த இறுதி தீர்ப்பு இருக்கின்ற ஒழிய சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இதை மாதிரி வந்து நான் சொன்னாமல் நகத்துக்கு நகம், சதைக்கு சதை, ரத்தத்துக்கு ரத்தன்ற மாதிரி ஒரு வன்முறை கலாச்சாரம் வந்து எந்த விதத்திலையும் வந்து யார் ஊக்கப்படுத்தக்கூடாது, அதை வந்து முளையிலே கிளியரப்பட வேண்டும். யாரு ஹிஜாப்பு 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 இல்லைங்க, இப்போ நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் ஒற்றுமையில் வேற்றுமை, ஒற்றுமையில் வேற்றுமை, இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். பல்வேறு கலாச்சாரங்கள், பல மொழிகள், அதே போன்று பல்வேறு விதமான அளவுக்கு வந்து எல்லா விஷயங்களிலும் மாறுபட்டிருந்தாலும் ஆனால் நாம் வந்து ஒற்றுமை ஒன்ற அந்த உணர்வு தான் வந்து இந்தியாவுக்கு. ஏன்னா அந்த ஒற்றுமை வந்து சீர்குலைப்பது என்பது யாராலும் வந்து ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். எனவே இருங்க நான் சொல்லி முடிச்சிடமா. அப்படி ஒரு மதத்தை வந்து சார்ந்திருந்தவர்கள் அவருடைய வந்து விருப்பம், அந்த மதத்தை சார்ந்து அவர்கள் வந்து காலங்காலமாக வந்து அவங்க வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து எப்படி வந்து உடனடியாக மாற்றிக்க முடியும். எனவே அவள் ஒரு இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இந்துக்களாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக சரி, இப்போ சீக்கியர்கள் பார்த்தா பள்ளிக்கூடங்கள் தலைப்பாகையோடு போகிறாங்க,
பள்ளிக்கூடங்கள கலப்பாயிட போறாங்க. அதே போல இந்துக்கள் பார்த்தீங்கன்னா நெத்தியில போட்டு அதே போல விபூதி எல்லாம் வந்து பூசிக்கிட்டு பள்ளிக்கூடங்க போறாங்க. அதே போல இஸ்லாமியர்கள் அவங்களுடைய கோட்பாடு அதை இஜா பண்ணிவது அவருடைய மத கட்டுப்பாடு மத கோட்பாடு அதை மத கோட்பாடை எப்படி வந்து தவறும் சொல்ல முடியும்? ஏன்னா தவறும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து இதை வந்து வந்து ஒரு ஒரு இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கே வந்து ஒரு ஒரு கேள்வியாக இருக்கின்ற வகையில் இது போன்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் கூட அந்த மாணவ மாணவர்கள் மத்தியிலே வந்து இன்றைக்கி வந்து வந்துருச்சுன்னு தான் பெரிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கின்றது. எனவே இதை பொறுத்தவரை நிச்சயமாக வந்து அவரவர் மதத்தை வந்து சார்ந்து என்னென்ன காலகாலமாக கடைபிடிக்கப்படுகின்றதோ அதை கடைபிடிப்பதில் எந்த தவறும் இல்லை. அதுதாங்க சொல்கிறேன், ஆளுங்கட்சிக்கு சட்டம் ஒன்று, எதிர்கட்சிக்கு சட்டம் ஒன்று. இப்போ எதிர்கட்சிக்கு வந்து சட்டம் அப்படின்னாக்கா அவங்க வந்து சட்டத்தை மதிக்கணும், ஆனால் ஆளுங்கட்சிக்கு சட்டத்தை வந்து மதிக்கக்கூடாது. இப்போ அதனால் வந்து இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இப்போ வந்து நம்முடைய மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு நாங்கள் கம்ப்ளைண்டாக கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து அந்த போஸ்டர்லாம் எடுக்கிறதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கும். போஸ்ட் எடுக்கிறது மட்டும் இல்லை, போஸ்ட் ஒட்டுறது மேலே நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கணும். இல்லைன்னா கமிஷனர் ஜோனல் ஆஃபீஸில் வந்து எங்களுடைய கட்சியின் சார்பில் வந்து கண்டிப்பாக போயிட்டு மறியல் இருக்கின்ற ஒரு நிலைமை வந்து மறியல் இருக்கின்ற நிலைமையை இந்த மண்டல அலுவலர் வந்து ஏற்படுத்தக்கூடாது. அதே போல் மண்டல அலுவலகத்துக்கு முன்னாடி இது மாதிரி வந்து ஆளுங்கட்சியுடைய அராஜகத்தையும் ஆளுங்கட்சியுடைய தேர்தல் விதிமுறைகள் மீறுகின்ற வகையில் செய்திருந்த அந்த செயலை வந்து தடுக்காவிட்டால் நிச்சயமாக அறவழியில் நிச்சயமாக போராட்டம் நடக்கும். ஒன்று, ரெண்டாவது, இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் வந்து பொதுவாக பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. முன்னாடி கட்சிகள் தான் கொடுத்தது, இப்போ வந்து கட்சிகள் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதே போல் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலாம் அரசு ஊழியர்கள் தான் கொடுப்பாங்க. அரசு ஊழியர்கள் கொடுக்கும்போது அது அரசு ஊழியர்கள் வந்து பொதுவாகவே வந்து வீடு வீடாக சென்று கொடுப்பதான் வழக்கம். எனவே அந்த அடிப்படையில் வீடு வீடாக சென்று அவர்களே பூத் ஸ்லிப் கொடுக்கணும். ஆனால் மாறாக கட்சிக்காரர்களை திமுக கார ஆளுங்கட்சியோ இல்லை அவருடைய கூட்டணி கட்சிகளை வைத்து வீடு வீடாக பூத் ஸ்லிப் கொடுத்தால் கண்டிப்பாக வந்து சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரி மட்டுமல்ல யார் அந்த ஜேஇஓ அந்த டிவிஷனில் அந்த ஜேஇ மேலே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஏஇ மேலே, ஏன்னா கார்பரேஷன் தான் இதில் வந்து நோடல் ஆஃபீஸர் நோடல் ஏஜென்சி, அந்த ஏஇ மேலே ஜேஇ மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கும். அந்த ஏஇ ஜேஇ ஜோனல் ஆஃபீஸரு எல்லாமே கோர்ட்டில் வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கும். எனவே அப்படி வந்து அதே நேரத்தில் வீடுவீடாக போய் கொடுக்குற ஒரு நிலை இருந்தாலும் கூட எலெக்ஷன் நடக்கிற நிலையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒரு டேபிள் போட்டு அவர்களுக்கு வந்து இந்த பூத் ஸ்லிப் கொடுக்க வேண்டியதுதான் இந்த அரசு அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரியோடைய வேலை. எனவே நம்முடைய நல்ல ஆணையாளராக இருக்கின்ற திரு ககன்சி பேடி அவர்கள் இதையெல்லாம் இப்போ நான் சொல்கிறத கேட்டுட்டு இருப்பார். அவர் கண்டிப்பாக வந்து இதற்குரிய நடவடிக்கை 100% அளவுக்கு இதில் எந்த பிரச்சனை வராத அளவுக்கு கண்டிப்பாக வந்து அவர்கள் வந்து நிறைவேற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை உண்டு எங்களுக்கு. இல்லை கண்டிப்பாக வந்து இப்போ சிறுபான்மையினர் ஓட்டை பொறுத்தவரையில் எப்போதுமே சரி அவர்கள் பொறுத்தவரை ஒரு உணர்வுபூர்வமாக செய்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களை பொறுத்த அவருடைய வாக்குகள் நிச்சயமாக எங்களுக்கு வரும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஓகே.